முதல்வரின் முகவரி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகில் கொளத்தூர் ஊராட்சிக்கு உட்பட்டது பாலமலை. இந்த பாலமலை அப்படின்றது கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலிருந்து 2000-3000 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு அழகான மலைப்பகுதி. அந்த மலைக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா அந்த பாலமலையில் கிட்டத்தட்ட 33 குக்கிராமங்கள் இருக்குது. 5000-க்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்கிறாங்க. இந்த மக்களுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய ஆசை அப்படின்னு தங்களுடைய பகுதிக்கு சாலை வரணும், தார் சாலை வரணும் அப்படின்றது தான். பல ஆண்டு காலமாக கரடு முரடான அந்த மலைப்பாதையை தான் அந்த மக்கள் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த மக்களுக்கு விடியல் கிடைச்சது திமுக ஆட்சியில். இன்றைக்கு இந்த பாலமலை பகுதி மக்களுக்கு சாலை கிடைக்க இருப்பது பற்றி தான் இன்றைய முதல்வரின் முகவரி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். என் பேர் வந்து தேவராஜுங்க, அதாவது பாலமலை ஊராட்சி மன்ற தலைவர். அந்த ஊராட்சி வந்து நம்ம சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் கொளத்தூர் ஊராட்சி ஒன்றத்துக்கு உட்பட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவு நம்ம பாலமலைங்கிறது. பாலமலைங்கிறது ஒரு கில்ஸ் ஏரியா, அதாவது மலைவாழ் மக்கள் வாழக்கூடிய 100% வந்து நாங்கள் வந்து மலைவாழ் மக்கள் தான் இருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போது எங்களுக்கு இங்கே இந்த மலையில் குடியேறி ஒரு 200 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கும் எங்களுக்கு தெரிஞ்சு. அதுக்கு மேலே கூட இருக்கலாம், இருந்தாலும் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா சாலை வசதியே இல்லைங்க. அதாவது நாங்கள் மக்களே பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே ஒரு மண் ரோட்டை வந்து கஷ்டப்பட்டு மக்களே வேர்வு சிந்தி அதை வந்து ஏதோ கல் மண்ணை எடுத்து போட்டுக்கிட்டு அப்படி சும்மா ஏதோ சின்ன ஒரு 2-வீலர்லேயோ அப்படி நடந்தோ போயிட்டு தான் இருந்தோம். அது இப்போ ஒரு பிரசவ வலி அப்படின்னாவே நம்ம ரொம்ப கஷ்டங்க. நிறையா உயிர்கள்லாம் பிரசவ வலியெல்லாம் போயிருக்காங்க. ஒரு விசக்கடி ஏதாவது பாம்புக்கு இந்த மாதிரி விச பூச்சி தீண்டிட்டாலும் நாங்கள் அவங்கள தொட்டில் கட்டி தூக்கிட்டு போனோம். ரொம்ப சிரமப்பட்டோம். மழை காலத்தில் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற மண் ரோடுங்கிறது அது காணாமையே போயிருங்க. அது நம்ம திருப்பி நடந்தால் போகணும். இப்போ ஒரு பிரசவலி நான் சொன்னாங்களே, பிரசவலி விசப்பூச்சி தீண்டிட்டா தூக்கிட்டு போகணுங்க. தூக்கிட்டு போகிறதுக்குள்ளே அவங்க அது உயிர் கூட போயிடுதுங்க. அவன் நிறைய பேர் அந்த மாதிரி கஷ்டப்பட்டுருக்கோம். என் பேர் ஜீவா. இந்த பாலமலையில் கெம்பெட்டியில் எந்த வசதியுமே இல்லை. ரோடு வந்ததுக்கப்புறம் தான் இப்போ கொஞ்சம் வேலை வசதி இருக்குது. இந்த ரோடு வந்ததுக்கப்புறம் தான் கீழே போகிறதுக்கு வசதியாக இருக்குது. ஒரு ஊசி போடுறதா இருந்தாலும் நாங்களும் நடந்தே தான் போகணும், நடந்தே தான் வரணும். எந்த வசதியுமே இல்லை. எங்களுக்கு சரியாக வேலை இருக்கிறதில்ல. கீழே போகிறதுனா 1 நாள் ஆயிரும். மலைக்கு திரும்ப வர்றதுக்கு 2 நாள் கூட ஆயிரும். எங்களுக்கு தங்க வேண்டிய வேலை கூட வரும். இப்படி நாங்கள் செக்கப்புக்கு போனால் கூட ரத்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கு 1 நாள் ஆயிரும். எடுத்தோம்னா அடுத்த நாள் வாங்கன்னு வாங்க. அதுக்கோசம் நாங்கள் திரும்ப காலையில் எழுந்திரிச்சு போகணும். அது 2-3 நாளே ஆயிடுதுங்க. என் பேர் தினேஷ். நான் பாலமலையில் வசித்து வரேன். கீழே ரோடுலேருந்து வந்தாலும் 7 கிலோமீட்டருக்கு மேலே வந்து தான் பார்க்க முடியும். அதனால் பள்ளமும் குழியும் எல்லாம் நிறைய இருக்கிறதுனால வரமுறையில் ரொம்ப சிரமமாக இருக்குது. தொழில்னா வெளியில் தான், கீழே தான் இறங்கி போகணும். எப்படி கீழே இறங்கினாலும் 7 கிலோமீட்டர் ஆகும், ரொம்ப சிரமம். நாங்கள் பைக்கில் போய் வரதுனாலும் ரொம்ப கஷ்டம். கல் மேடு எல்லாம் இருக்கனால ரொம்ப போயிட்டு வர முடியல. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இங்கே இந்த தாரிசாலை வந்தங்காட்டி தான் ஓரளவுக்கு, இப்போ ஸ்டாலின் வந்தங்காட்டி தான் எங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. அவர் எங்களுக்கு மேலும் மேலும் பண்ணுறதுனால எங்களுக்கு இன்னும் சந்தோஷமாக தான் இருக்குது. இல்லை, ரோட்டு பற்றி நாங்கள் வெளியூர் போய் சம்பாரிச்சுன்னு வந்து ரோடு இல்லாத அது இல்லாத நாங்கள்லாம் தோட்டலை கட்டி தூக்கிக்கிட்டு போனோம். நான் வந்து இங்கே 2019 மலை சுழற்சியின் காரணமாக ஒரு இந்த ஸ்கூலில் வந்து தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்றுக் கொண்டேன். இந்த ஊர் வந்து கெம்மம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி. மலை சுழற்சியின் காரணமாக நான் இந்த பள்ளியில் வந்திருக்கிறேன். 2019 பார்த்திங்கன்னா நீங்கள் தான் இருக்கிறேன். 2019 கொரோனா சமயத்தினால அதனால் 2 வருஷத்து காலதாமதமாச்சு. அப்போ வந்துருக்கீங்களா? இப்போ வந்து நான் என்னுடைய விருப்பத்தின் சொந்த விருப்பத்தின் பேரில் இங்கே தங்கியிருக்கிறேன். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ கீழே இருக்கிறத விட இங்கே இருக்கிறது கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல கொஞ்சம் கடினப்பட்டு சொல்லிக் கொடுக்கணுங்கிற எண்ணத்தினால நான் விருப்பப்படுத விருப்பத்தின் பேரில் இங்கேயும் இன்னும் 1 வருஷம் இருந்திருக்கிறேன்னு வச்சுங்க.
அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சாலை வசதி வந்து ரொம்பவுமே குறைவாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா வர்றதுக்கு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்குது. திடீர்னு மழை வந்துடுச்சு அப்படின்னா ஜீப் ஓட்ட மாட்டாங்க, நாங்களும் வண்டி ஓடிட்டு வர முடியாது. கீழே நடந்து தான் நாங்கள் போயிருக்கிறோம், எத்தனையோ நாள் நாங்கள் நடந்து போயிருக்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நடந்து போகும்பொழுது பார்த்தீங்கன்னா வழியில் வந்து நிறையா இயற்கை இடர்பாடுலாம் நிறையா இருக்குது. அப்புறம் ரெண்டு மூணு தடவை வண்டியிலேருந்து கீழே கூட விழுந்துருக்குறேன். அந்த அளவுக்குலாம் ரொம்ப சல வசதி மோசமாக இருக்குங்கன்னு வச்சுங்கண்ணா. அப்புறம் ஜீப்பு பார்த்தீங்கன்னா ஜீப்பில் வரும்பொழுது அடிக்கடி ஜீப்பு எப்படியோ வாரத்தில் ரெண்டு நாளைக்கு வரும்பொழுது ரெண்டு நாளில் வந்து ஜீப்பு ரிப்பேர் ஆயிருங்க. ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா ஜீப்பு ஓட்ட முடியாதுனு சொல்லிடுவாங்க, நாங்கள் வந்து நடந்து தான் போகுவோம். இந்த பள்ளியில் வந்து நானும் இந்த இடைநிலை ஆசிரியர் ஒரு ஆள் ரெண்டு பேரும் வேலை செய்கிறோங்கன்னு வச்சுங்கண்ணா. குழந்தைகள் வந்து ஒரு சுமார் 40 படிக்கிறாங்க. இந்த குழந்தைகள் பார்த்திங்கன்னா பின் அதாவது படிக்கிற வசதிகள் வந்து அவங்க பெற்றோர்கள் வந்து கல்வியறிவு ரொம்ப கொஞ்சம் குறைவாக இருக்கிறாங்க. அந்த குழந்தைகள் வந்து இன்னும் கொஞ்சம் சாலை வசதி இருந்துச்சுன்னா அவங்களும் கல்வியறிவு பெறுவாங்க, குழந்தைங்க இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கும். எங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல வசதியாக இருக்குது. இன்னும் ஒரு 1 மணி நேரம் சேர்த்து இங்கே உட்கார வச்சு சொல்லிக் கொடுக்கலாம். இப்போ கீழே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4:10 ஸ்கூலில் விடுறோம் அப்படின்னா 5 மணி வரைக்கும் எங்களால் உட்காந்து சொல்லிக் கொடுத்துட்டு 5 மணிக்கு மேலே எங்களால் வீட்டுக்கு போக முடியும். ஆனால் இங்கே வந்து அது மாதிரி பண்ண முடியாதுங்க. 4 மணிக்கு கொடுத்து நாளைகாலுக்கு விட்டோம் அப்படின்னா நாளைகாலுக்கு நாங்கள் புறப்பட்டால் தான் வீட்டுக்கு போய் சேர்கிறதுக்கு 1:30 ஆயிரும். ஏன்னா இப்போ இடையில வந்து ஒரு வேலை இப்போ ஜீப்பில் போனாலும் சரி வண்டியில் போனால் வண்டியிலே போகிறோம் அப்படின்னா நிறைய நாள் கழுத்து அழுகி கூட்டில் விழுந்துருக்குறோம், நிறைய விழுந்துருக்கோம். விழுந்துருச்சு ஏதோ ஆர்டர் புண்ணியத்தில் விழுந்துட்டோம் அப்படின்னா நாங்களே எழுந்திரிச்சு போகிற சமயத்தில் இருந்துச்சுன்னா பரவாயில்ல. நிறைய பேருக்கு வந்து கை காலெலாம் இதாக இருக்குது, அந்த சிரமங்கள் இருக்குது. இப்போ அந்த சாலை வசதி இருந்துச்சுன்னா எங்களால் அந்த பிள்ளைங்களுக்காக இன்னும் என்ன பண்ணால் இன்னும் 1 மணி நேரம் எங்களை இங்கே உட்காந்து சொல்லி கொடுத்துட்டு போக முடியும். அந்த வசதி எங்களுக்கு அப்போ சாலை வசதி இருந்தால் தான் அது பண்ண முடியும், இல்லைனா பண்ண முடியாது. நேரம் சாயந்தரம் ஆனால் மழை வந்துடுங்க, மழை வந்துருச்சுன்னா கட்டாயம் போக முடியாது. அவ்வளோ சிரமங்களாக இருக்குங்க. ரோடு இல்லாதனால எங்களுக்கு இந்த சிறுதானியங்கள் இந்த ராகி கம்பு வரகு சாமான் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம், அதுதான் இப்போதைக்கு பண்ணிக்கிட்டு இங்கே வேலைக்கு எங்களால் போக முடியாது. வெளியில் போய் தங்கிதான் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இப்போ நம்ம ரோடு ரெடியாகி வந்துச்சுன்னா இந்த மலையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வருங்க. அதாவது என்ன சொல்லணும்னா பணப்பயிர், மிளகு, காஃபி, அன்னாச்சி இந்த மாதிரி எல்லா பணப்பயிருங்களும் வரக்கூடிய அளவுக்கு இந்த இடத்துல நம்ம மலையில் அந்த மண்ணினுடைய சத்துக்கள் இருக்குது. ஆனால் நம்ம ரோடு வந்ததுனால அதையெல்லாம் உற்பத்தி பண்ணுவோம். அப்போ எங்கள் மக்களுக்கு வந்து இங்கேயே அதனுடைய வேலைகள்லாம் இங்கேயே எங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் நிலைய இங்கேயே குடியிருக்கிறதுக்கு எங்களுக்கு கண்டிப்பாக வாழ்வாதாரம் உயரும். இங்கே பாலமலையில் தான் இருக்கேன். இப்போ வந்து எங்களுக்கு இதனால் வரைக்கும் ரோடு வராது, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் இப்போ அவர் தலையர் வந்த புண்ணியத்தில் ஒரு அளவுக்கு ரோடு வந்துருச்சு, மண் ரோடுனாலும் மண் ரோடு வந்துருச்சு. இது அடுத்து தார் ஊத்துறன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்தால் மட்டும்தான் எங்களால் எந்த வேலைக்கு போனாலும் ஸ்டெப் எடுத்து நாங்கள் செய்ய முடியும், சரிங்களா? அதனால் நீங்கள் இது ஏதோ ஒன்று பார்த்து நல்லபடியாக சீக்கிரமாக கொஞ்சம் ரோடு வர அளவுக்கு பார்த்துக்காங்க. நாங்கள் எங்கே போனாலும் நாங்கள் கூலி வேலைக்கு போனால் தான் நாங்கள் சமாளிக்க முடியும். ஏன்னா ரோடு இல்லாமல் நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. என் பேர் சிவாங்க. நான் ரொம்ப நாளாக இங்கே தான் இருக்கிறோம், தாத்தா பாட்டி காலத்துலேருந்து. எங்களுடைய வாழ்க்கைன்னு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 5000-6000 பேர் இருக்கிறோம், படித்தவங்க எல்லாமே இருக்கிறோம். எந்த வித அத்தியாவசியமானாலும் நாங்கள் எல்லாமே கீழே தான் போகணும். பக்கத்தில் கண்ணாமூச்சி குளத்தூர் தான் போயிட்டு வந்துட்டு இருந்தோம். கடைக்கு போகிறதுனாலும் சரி, பால் போடுறவங்கனாலும் பேஸ்ட் வாங்குறதுனாலும் கீழே தான் போகணும். எந்த விதமான வரவு செலவுமே நாங்கள் கீழே தான் வச்சுக்கணும். 1 நாளே ஆயிருங்க. இப்படி இருக்கும்போது போன 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு திமுக கட்சிக்காரங்க வந்து மீட்டிங் போட்டாங்க. அங்கே கூட அவர் செல்வ கணபதி அண்ணன் வந்தாருன்னு இங்கே தான் போட்டாங்க மீட்டிங்கு. இங்கே தான் உட்காந்து பேசினார். நாங்கள் வந்து ஜெயிச்சு வந்துட்டால் ரோடு போட்டு தரோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவங்களும் ஜெயிச்சிட்டாங்க. இன்றைக்கி ரோடெல்லாம் போடுறதுக்கு ஆர்டர் ஆகிடுச்சு, எல்லாம் இப்போ போட்டுட்ருக்குறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சொன்ன மாதிரி செஞ்சிட்டாங்க. என் பெயர் வந்து எஸ் கலைச்செல்வி. நான் கொளத்தூர் ஒன்றிய ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி கம்பம்பட்டியில் வேலை செய்கிறேன்ப்பா. எங்களுக்கு வந்து மலை கிராமமாக இருக்குது இங்கே கம்பம்பட்டி. நாங்கள் மேட்டூர்லேருந்து வரோம். 1:45 பஸ்ஸுக்கு ஏறணும், இல்லைன்னா 1:45 பஸ் அதை விட்டால் அந்த பஸ்ஸில் வந்தால் இங்கே வந்து ஜீப்பில் மேலே வரோம். ஜீப்பில் வர கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குதுப்பா. அப்புறம் இங்கே வந்து பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லா சொல்லி கொடுத்துட்டு திரும்பவும் வந்து சாயந்தரம் வந்து 4:10 ஸ்கூல் விட்டு
அதுக்கு மேலே ஜீப்பில் இறங்கி நாங்கள் கீழே போய் போகிறதுக்கு 7:30 ஆயிடுது. அதுக்கு மேலே வீட்டுக்கு போகிறது 8:00 ஆயிடுது. கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. ஏதோ இறைவன் புண்ணியத்தில் எங்களுக்கு அமைச்சர் முதலமைச்சருடைய அவருடைய திட்டத்தில் எங்களுக்கு சீக்கிரமாக ரோடு போட்டு கொடுத்தா ஈஸியாக இருக்கும் நாங்கள் வரத்துக்கு. என்ன எங்களுக்குன்னா, இதுக்கு முன்னாடிலாம் நாங்கள் 10th இங்கே இருக்கிற பள்ளிக்கூடம் 8th வரைக்கும் படிப்போங்க, அதோடு நிறுத்திடுவோம். 4 hours குழந்தைங்களுக்கு போய் கீழே கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்கள கூட்டிகிட்டு போய் விடுறது, இப்படி காலையில் போனால் மறுபடியும் 7-8 kilometers அங்கே நிற்கணும், அதுவும் குழந்தைங்க பஸ் விட்டுருவோம். உயர்கல்விங்கிறது எங்களுக்கு இல்லை. இப்போ வந்துருச்சு, நாங்கள் ஒரு 10-20 minutes கீழே இறங்கிடுவோம். குழந்தைங்களை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு கூட்டிகிட்டு வந்ததுக்கு எங்களுக்கு எங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் போயிட்டு வந்துடுவோம். இதுக்கு முன்னாடி அப்படி இல்லைங்க, 4 hours. அதனாலே பாதி குழந்தைங்க படிக்காமல் வந்துச்சுங்க. காலேஜில் யாரும் போகிறதில்ல, அப்படியே போனாலும் ஹாஸ்டல் போவாங்க. இங்கே இருக்கிற சூழ்நிலையில் இங்கே குழந்தைங்க வளர்ந்துட்டு அங்கே போய் இருக்கும்போது அவங்களுக்கு செட் ஆகாது, உடம்பு சரியில்லாத போயிடும். அப்புறம் அவங்க அம்மாவங்களும் வந்து குழந்தைய பிரிஞ்சிட்டு இருக்க மாட்டாங்க. இப்போ எங்கள் குழந்தைங்க எங்களோடையே இருக்கும், பள்ளிக்கூடமும் எங்கள் கூடயே போயிட்டு வரும், ஹாஸ்டல்லாம் போக தேவையில்லை, டெய்லியும் எங்கள் குழந்தைய பார்த்துக்குவோம். இந்த ரோடு வந்ததுனால எங்கள் பாசம் இன்னும் நல்லாயிருக்கும், குழந்தை பிரியாத ஒரு சூழ்நிலையில் இருப்போம். முதலமைச்சரையாவுக்கு ரொம்ப நன்றி. இப்போ பார்த்திங்கன்னா தளபதியார் ஆட்சி அமைஞ்ச பின்னால் தான் நம்ம எங்களுக்கு இப்போ இந்த தார் ரோடே வந்து அமைஞ்சிச்சிங்க. அப்படிங்கும்போது நாங்கள் ரொம்ப வரவேற்கிறோம். நாங்கள் இப்போ இந்த மலையில் வந்து நம்ம குடியிருக்கணும் அப்படின்னாலே இப்போ தளபதியாரினுடைய ஆசீர்வாதத்தால் தான் நாங்கள் இருக்கிறோங்கிறது எங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு இதுங்க. அதனால் தளபதியார் வந்து நல்லா ஒரு சந்தோஷமான விஷயம் எங்களுக்கு வந்து தார் சாலை அமைச்சு கொடுத்துட்டார். அது மட்டும் இல்லை, நமக்கு பார்த்திங்கன்னா இப்போ லேம்ப் சொசைட்டி கூட்டுறவைங்களும் கீழே தாங்க, கீழே தான் போகணும். இப்போ மலையிலே ஏற்படுத்தி கொடுத்துட்டார். இதெல்லாம் ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. அதனால் தளபதியார் இதுக்கு மேலேயும் எங்களுக்கு வந்து தண்ணி பிரச்சனை ஒரு சில பிரச்சனைகள்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த கிணறு இப்போ விவசாயிகளுக்கு இப்போ ஒரு கிணறு கொடுத்துருக்காங்க. ஒரு 20 விவசாயிகள் இதில் பயனடைய போகிறாங்க. அந்த மாதிரி திட்டங்கள், சிறப்பான திட்டங்கள்லாம் நமக்கு செஞ்சிட்ருக்காங்க எங்களுக்கு. அதை விட மகிழ்ச்சி வந்து எங்களுக்கு தார் சாலை இப்போ வந்து வேலை நடந்துட்டுருக்கு, நீங்கள் வரவில்லை பார்த்துருக்கலாம். அதனால் எங்கள் அதுதான் சிறப்பான ஒரு வரவேற்பு திட்டமாக நாங்கள் எங்கள் மக்கள்லாம் சந்தோஷப்படுகிறோம். பணப்பயிர் தான் விளைவிக்க முடியாது, ஆனால் தான் கம்பு ராகி சோளம் இதெல்லாம் விளைவிப்போம். சமீபத்தில் கிழங்குலாம் கூட போடுவோங்க. அப்போ போடும்போது என்ன ஆகுன்னா, அது நாங்கள் நேரடியாக கொண்டு போய் விற்க முடியாது. போனால் குளத்தூர் சந்தைக்கு போகணும், இல்லை அந்த பக்கம் கண்ணாமூச்சிக்கு போவோம். அப்படி போனாலும் அங்கே வெளி மார்க்கெட்டில் என்ன ரேட்டு எதுலாம் தெரியாது. ஏதோ வருவாங்க, 2 புரோக்கர் இடைத்தரகர் மாதிரி வருவாங்க, அவங்க கேட்குற காசு தான் நாங்கள் கொடுக்குறது தான், கொடுத்துட்டு வந்துடுவோம். இப்போ அப்படி இல்லைங்க, நாங்களும் வண்டி கட்டிட்டு நேராக ரோடு வந்துருச்சு. நீ நேராக குளத்தூர் சந்தைக்கு போவோம், கண்ணாமூச்சி சந்தைக்கு போவோம், பக்கத்துலேயே குருவரட்டி சந்தை இருக்குது, எல்லாத்துக்கும் போவோம். எங்களுக்கு வந்து நாங்கள் விளைவிச்சதுக்கு உண்டான நியாயமான காசு எங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு முன்னாடி ரோடு இல்லாதனால அப்படி கிடையாது, போய் பார்க்கவும் முடியாது, ஒன்றும் இல்லை. அவங்க சொல்கிறது தான் வேலை, எங்களுக்கு இங்கே வேலை இருக்குதுங்களா, அதனால் கேட்குற வழி கொடுத்துட்டு வந்துடுவோம். இப்போ அப்படி இல்லை, போய் நேராக நாங்களே சந்தைக்கு போய் விற்போம். இப்போ தாங்க ரோடு வருது. இப்போ ரோடு ஏதோ வந்த பிறகு தலைவர் வராது, ரோடு வருது. நம்ம MKStalin அவருக்கு தான் நம்மளுக்கு வணக்கம். அவர் வந்ததுனால தான் எங்களுக்கு இப்போ இந்த ரோடே வந்து நல்லபடி இப்போ செய்கிறாங்க, வேலை நடந்துகிட்ருக்குது. இப்போ நாங்கள் இது நாள் வரைக்கும் நாங்கள் படாத சிரமமெல்லாம் பட்டோம். எங்கள் மக்கள் ரொம்ப ரொம்ப வேதனையெல்லாம் அனுபவித்தோம். அந்த வேதனைக்கெல்லாம் ஐயா நம்மளுக்கு வந்து ஒரு முத்துப்புள்ளி வச்சார். ரோடு இல்லாதப்போ நாங்கள் வந்து தொட்டில் கட்டி தான் தூக்கிட்டு போனோம். கழுது மேலையெல்லாம் தூக்கிட்டு வந்தோம். சிமெண்ட்டு வீடு கட்ட பொருளெல்லாம் தூக்கிட்டு வந்தோம். வழியிலே கூட இறந்துருக்குறாங்க. ஒரு காய்ச்சல் வந்தாலும் தோட்டில் கட்டி தூக்கிட்டு போகணும். ரொம்ப ரொம்ப நாங்கள் அவதிப்பட்டிருக்கிறோம். மக்கள் ரொம்ப சிரமத்துக்கெல்லாம் ஆளாயிருக்கிறோம். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் செஞ்சு கொடுத்ததுனால. அவர் வந்ததுனால தான் இத்தனையும் நடக்குது. எங்கள் மக்களுக்கு இன்னும் நல்லா சிறப்பாக செஞ்சு கொடுப்பாருங்கிற எங்களுக்கு நம்பிக்கை நிறையாவே இருக்குது. பொருளெல்லாம் குளத்தூர் தான் போகணும். குளத்தூர்லேருந்து தான் தூக்கிட்டு வரணும். அந்த நேரம் கழுது வச்சுருந்தாங்க, கழுது மேலே தூக்கிட்டு வரணும், தலைசாமியை தூக்கிட்டு வரணும். அது மாதிரி தான் கொண்டு வந்து சேர்த்து நாங்கள் செய்யணும். இப்போ எங்களுக்கு ஒரு வண்டி அது இது வந்தால் இப்போ எங்களுக்கு நல்லா கொஞ்சம் சௌகரியமாக இருக்குது. செய்கிறதுக்கு எல்லா வேலையும் செய்கிறதுக்கு எங்களுக்கு நல்லா இருக்குது. ரேஷன் பொருளெல்லாம் கண்ணாமூச்சி போகணும். இப்போ அதனால் இப்போ கொஞ்சம் மேலேயே வச்சுருக்குறாங்க சுண்டக்காட்டில். அதனால கொஞ்சம் எங்களுக்கு யூஸ் நல்லா இருக்குது. போய் வாங்கிட்டு வரத்துக்கு பக்கமாக கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்குது. நமது ஆட்சி, கழக ஆட்சி தலைவர் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றதுக்கப்புறம் நாங்கள்லாம் வந்தோம். அமைச்சர் அண்ணன் நேரு அவர்கள் வந்தார், அண்ணன் மாவட்ட கழகத்துடைய செயலர் அண்ணன் TM செல்வகணபதி அவர்கள் வந்தார். எலெக்ஷன் முன்னாடியே அண்ணன் TM செல்வகணபதி வந்து
இந்த பாலமலைக்கு வந்து நாங்கள் ரோடு போட்டு தரோம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்து போயிட்டு இருந்தார். அதன் அடிப்படையில் நாங்கள் ஆட்சி அமைந்தவுடன் தலைவர் தளபதி அவரோட ஆட்சி அமைஞ்சவுடன் நாங்கள் அதே போல் கிட்டத்தட்ட ஓராண்டுகளாக இந்த பாலமலையோட பிரச்சனை ஏன் ரோடு போட முடியல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா சுப்ரீம் கோர்ட்டில் அதாவது உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருந்துச்சு. பசுமை தீர்ப்பாயத்தில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஒரு வழக்கு இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 940 மரங்கள் வந்து இந்த பாதை அமைக்கிறதுக்கு இடையூறாக இருக்குதுன்னு ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க. பொது நல வழக்காக கிட்டத்தட்ட 1996 ஒரு வழக்கு தொடர்ந்த அந்த வழக்கின் அடிப்படையில் இந்த பாலமலைக்கு ரோடு போட முடியாத ஒரு சூழலை தான் வந்திருந்தது. அந்த சூழலில் அண்ணன் நேரு அவர்களோட அமைச்சர் அண்ணன் நேரு அவர்களோட வழிகாட்டுதல்படி அண்ணன் டிஎம் செல்வனபதி அவர்கள் என்ன செய்தாங்கன்னா என்னை கூப்பிட்டு உடனடியாக நீங்கள் வந்து உங்களோட பெயரில் ஒரு வழக்கை தொடரணும், சுப்ரீம் கோர்ட்டில் பசுமை தீர்ப்பாயத்துக்கு ஒரு வழக்கை தொடர்ந்து வழக்கை நாம் முறைப்படி சந்தித்து இதுக்கான ரோடை நாம் ஏற்படுத்தி கொடுக்கணும். அவரோட வழிகாட்டுதலோட அட்வொகேட் வச்சு என்னோடய பேர்லேயே ஒரு அஃபிடவிட் ரெடி பண்ணி உச்சநீதிமன்றத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு வழக்கு தொடர்ந்து வழக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 நடைபெற்று ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து நம்ம வாங்கினோம். இந்த பாலமலைக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு அறிவுறுத்தல் கொடுக்குறாங்க சுப்ரீம் கோர்ட் வந்து, நீங்கள் முறைப்படி உங்களுக்கு வந்து அந்த மரத்தை எடுக்கிறதுக்கான ஆணையும் உத்தரவையும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இங்கே இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில் நமக்கு வந்து ரோடுக்கான சாங்ஷன் ஆர்டர் வந்து முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்கிறார். நம்மளுக்கு வந்து ரோடு வந்துருச்சு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2.5 கோடி அளவுக்கு MGNRGSன்னு சொல்லக்கூடிய மகாத்மா ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழே நம்ம சாயில் ஃபார்மேஷன் மண் வந்து நம்ம ஃபார்மேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் பார்த்தீங்கனாவே உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டருக்கு நம்ம சாயில் ஃபார்மேஷன் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக இந்த ஒர்க் நம்ம ஆரம்பித்து அண்ணன் நேரு அவர்களும் அண்ணன் செல்வகணபதி அவர்களும் வந்து அடிக்கல் நாட்டி வச்சதுக்கு அடுத்த நாளே நீங்கள் திரும்பவும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னென்னா அடுத்த நாளே வேலை வந்து துரிதமாக ரொம்ப வேகமாக சீரிய தலைமையில் நடந்துகிட்ருக்குது. சுணக்கமே இல்லாத அளவுக்கு இந்த வேலை போயிட்டுருக்குதுங்கிறத இந்த நேரத்தில் நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோல் பாலமலை மக்கள் மிகவும் இப்போ சந்தோஷமாக இருக்கிறாங்க. பாலமலைக்கு வந்து கிட்டத்தட்ட 80 போராட்டத்துக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பாலமலை கிடச்சிருக்குன்னா இந்த ரோடு தான். இந்த ரோடோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா 6 மீட்ரு, நீளம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து மலை வரைக்கும் சுண்டக்காடுன்னு சொல்லக்கூடிய சுண்டக்காடு பாலைமலை கண்ணாமூச்சி அடிவாரத்தும் சுண்டக்காடு வரைக்கும் 7 கிலோமீட்ரு, அதிலிருந்து ஊருக்குள்ளே போகிறதுக்கு 10 கிலோமீட்ரு, கிட்டத்தட்ட 17 கிலோமீட்டருக்கு ஒரு 30 கோடி, சுமார் 30 கோடி அளவில் இந்த ஸ்கீம் வந்து நாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறோம். அதுபோல் இந்த பாலைமலை மக்களுக்கு தலைவர் தளபதி அவர்கள் ஆட்சி அமைந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய விஷயமாக அந்த பாலமலை ரோடு அமைஞ்சதுக்கப்புறம் இன்னொன்று மார்க்கெட் இந்த சொசைட்டி பலநோக்கு கூட்டுறவு சங்கம்னு ஒரு சங்கத்தை நாம் வந்து கடந்த சட்டப்பேரவையிலேயே அறிவித்தார். நம்ம அமைச்சர் அவர்கள் அறிவித்தின் அடிப்படையில் இப்போ வந்து அங்கே ஒரு கட்டடம் இப்போது தற்காலிக கட்டடம் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இப்போ நேற்று நாங்கள் போய் ஒரு புது கட்டடம் கட்டுறதுக்கான தாசில்தாரை கூட்டிகிட்டு போய் இடத்த தேர்வு செய்து அதுவும் அடுத்த மாதத்திலே அடிக்கல் நாட்டை இருக்கிறோம். அதுவும் வேகமாக நடக்கின்றது. இந்த மார்க்கெட்டிங் சாரி இந்த சொசைட்டி சங்கமானது இந்த இடத்துக்கு வந்துவிட்டது. இந்த வந்துவிட்டதால் இருக்கிற விவசாயிகள் யாரும் கீழே வந்து கடன் வாங்கணுங்கிற அளவுக்கே போகாமல் அங்கேயே கடனாகட்டும், நகை கடனாகட்டும், கால்நடைகள் கடனாகட்டும், பயிர் கடனாகட்டும், எந்த ஒரு கடனாக இருந்தாலும் அந்த சொசைட்டி மூலமாக வாங்கி கொள்ளாமங்கிற ஒரு அற்புதமான திட்டத்தையும் தலைவர் தளபதி அவர்கள் கொடுத்துருக்கிறார். அதே போல் ரேஷன் கடை இங்கேருந்து பாலமலை ரோடு இல்லாத சமயத்தில் கூட மக்கள் வந்து பகுதி நேர் ரேஷன் கடையாக தான் இருந்துச்சு. நம்ம ஆட்சி அமையறதுக்கு முன்னாடி வரைக்கும் பகுதி நேர ரேஷன் கடையாக தான் இருந்துச்சு. கண்ணாமூச்சி ஆகட்டும் கண்ணாமூச்சிக்கு அப்புறப்பட்ட ஒரு கடையாகட்டும் 2 கடைகள் இருக்கிறது. 2 கடைக்கும் மக்கள் அங்கேருந்து நடந்து வர வேண்டும், இல்லைனா ஜீப்பில் வரணும். ஒருத்தருக்கு ஜீப் வரணும்னா கீழே இறங்கினா 50 ரூபா, மேலே ஏறுனா 50 ரூபா, கிட்டத்தட்ட ஒரு தலைக்கு ஒரு குடும்பத்துக்கு 100 ரூபாய்க்கு போயிடும். ரேஷன் பொருள் நம்ம இலவசம் வாங்கினாங்களும் காசு கொடுத்து தான் வந்து வாங்குகிற சூழல் இருந்தது. நம்ம ஆட்சி அமைந்ததுக்கப்புறம் முழு நேர ரேஷன் கடையை நம் பாலமலையிலே அமைத்து தர அமைச்சரவர்களும் மாவட்ட செயலர் அவர்களும் உத்தரவிட்டு இப்போது முழு நேர ரேஷன் கடையானது நம்மளது மேலேயே நம்ம இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதே போல் இந்த ஊர் மக்கள் நாங்கள் அடிக்கடி நாங்கள் மாதத்துக்கு ஒரு 4 தடவை போகும்போது இந்த ஊர் மக்கள் வந்து பெரிதாக பேசுகிறது இந்த ரோடுக்காக நாங்கள் முதலமைச்சரை வந்து சந்தித்து ஒரு பெரிய நன்றி தெரிவிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஏற்பாடுகள் நம்ம சீக்கிரம் செஞ்சு கொடுத்து மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க தயாராகி இருக்கிறோம். தொடர்ந்து பள்ளி குழந்தைகள்
பள்ளி குழந்தைகள் வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நடுநிலைப்பள்ளி உண்டூரோட பள்ளி இருக்குது. நடுநிலைப்பள்ளி கிட்டத்தட்ட 7 பள்ளிகள் மேலே இருந்தாலும் நடுநிலைப்பள்ளி வரைக்கும் தான் இது வரைக்குமே இருக்குது. நடுநிலைப்பள்ளி தாண்டி அதுக்கப்புறம் உயர்நிலை பள்ளிக்கு போகணுன்னா ஒன்று குளத்தூர் போகணும், இல்லையா கண்ணாமூச்சிக்கு போகணும். அந்த சூழலில் வந்து அந்த குழந்தைகள் வந்து நேரடியாக டெய்லி போயிட்டு வர முடியாத சூழல். ஏன்னா கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் இறங்கி ஏறினாவே அது கிட்டத்தட்ட ஏகப்பட்ட நேரமாயிரும். சரியான நேரத்துக்கு கிளாஸ்க்கு போக முடியாத சூழலாம் இருந்ததுனால அதெல்லாம் பெரிய சிரமம். இப்போல்லாம் குழந்தைங்க அப்பா அம்மாவை விட்டு பிரிஞ்சு, ஒவ்வொரு குழந்தையும் அவங்க அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சு இப்போ உறவிட குளத்தூரில் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் ஆகட்டும், நிர்மலா பள்ளியாகட்டும், இங்கே இருக்கிற செட்டியூரில் இருக்கிற உயர்நிலை பள்ளியாகட்டும், கண்ணாமூச்சியில் இருக்கிற உயர்நிலை பள்ளியாகட்டும் இங்கே தான் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அங்கே அவங்க அப்பா அம்மாவோட சுதந்திரமாக வாழக்கூடிய சூழல் அந்த குழந்தைகளுக்கு இல்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுபோல் பல இன்னல்களை சந்தித்து வந்துட்டு இருக்கேன். அடிக்கல் நாட்டு விழான்னு அமைச்சர் வராங்க, மாவட்ட செயலர் அவர்கள் வருகிறார்கள். அடிக்கல் நாட்டு விழா என்று சொன்னால் இவர் 50 பேர் அடிக்கல் நாட்டு பண்ணுவாங்க. நானும் பாலமலை ஊரே கிட்டத்தட்ட 2000 மக்கள் வந்து அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்துக்கிட்டாங்க. ஒரு மிகப்பெரிய சாதனை. அந்த அளவுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கிறாங்க மக்கள். டெய்லி நான் ஒரு உதாரணத்துக்கு நேற்று கேட்குறேன்னே, இந்த இப்போ இந்த ரோடை யாருமா கொண்டு வந்தாங்க, நீங்கள் தான் கொண்டு வந்தீங்க, தலைவர் தளபதி அவர்கள் தான் கொண்டு வந்தார், முதலமைச்சர் தான் கொண்டு வர, இந்த ஊர் மக்கள்லாம் பாராட்டக்கூடிய வகையில் இன்றைக்கி இந்த ரோடு கொண்டு வந்தது, இந்த சாலை கொண்டு வந்தது ஊர் வெகு ஜனங்கள் அனைவரும் பாராட்டுகிறார்கள். ஏன்னா 1967 69 வரைக்கும், 69 72 வரைக்கும் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் தான் மின்சாரம் முதல்ல வந்துச்சு. 96 தான் இங்கே தொகுப்பு வீடுகள் வந்துச்சு. 96-98 வாக்கில் தான் இங்கே தொகுப்பு வீடுகள் வந்தது. அப்படி எப்போதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கிறதோ அப்போதெல்லாமே தான் இந்த மலைவாழ் மக்களுக்கு, அதையும் சார்ந்து பாலமலை மலைவாழ் மக்களுக்கு நல்லதோ ஒரு அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கும். அதன் வகையில், அதன் வரிசையில் இன்றைக்கி சாலை தளபதி அவர்களோட ஆட்சி அமைஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி சாலை வந்திருக்கு. இந்த ஒரு சாலை அப்படின்றது அவர்களுக்கு நீண்ட நாள் ஆசை அப்படின்னு சொல்கிறத விட சுதந்திர இந்தியாவிற்கு பிறகு இத்தனை ஆண்டுகால ஆசை அப்படின்னு சொல்லலாம். அந்த ஆசையை திமுக தலைவர் முதலமைச்சருமான MKStalin அவர்கள் நிறைவேற்றி கொடுத்திருக்காங்க. இந்த மக்களுக்கு விடியல் கிடைச்சிருக்கு. மீண்டும் ஒரு முதல்வரின் முகவரி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன்.